இந்த வீடியோவில் அடுத்த மேக்ஸ் க்வெஷ்சன் பார்க்க போகிறோம். டிஎன் பிரியசி குரூப் ஒனில் வந்த மேக்ஸ் க்வெஷ்சன். ஸோ இப்போ வந்து இந்த க்வெஷ்சனை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தெரியும் தோணுன்னா, ஐயோ இது என்ன டாபிக்னே தெரியலையே, இது என்ன இப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி டக்குன்னு நம்மளுக்கு தோணும். பட் நம்ம ஃபஸ்ட்டு க்வெஷ்சனை பார்க்கணும், க்வெஷ்சனை படிக்கணும், ஜஸ்ட் அப்ரோச் பண்ணணும். எப்படி இருக்குது க்வெஷ்சன்ஸுன்றத ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணணும். ஓகே, ரீட் பண்ணி பார்த்துட்டோம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜட் ஈக்குவல் டு ஒன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன புரியுது, ஏ இஸ்அட் ஈக்குவல் டு ஒன். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏலேருந்து எம் வரைக்கும் அதே மாதிரி ஜட்லேருந்து என் வரைக்கும் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு ஜட் ஈக்குவல் டு ஒன், பி ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு டூ, சி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது டி இஎஃப் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், நம்ம இந்த ரீசனிங்காக ஏபிசிடியை வந்து நம்பர்ஸ் வச்சு படிச்சிருப்போம், 1 2 3 4 5 சொல்லிட்டு ரிவர்ஸ்லேயும் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி பேசிக்ஸ் வேணால் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தோன்னா எம் ஈக்குவல் டு என்ன்றது கரெக்டான ஆப்ஷன்ஸ். நம்மளுக்கு க்வெஷ்சன் என்ன கேட்டிருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும், விச் ஒன் இஸ் ராங் அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு என்ன்றது கரெக்டான ஆப்ஷன். அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் கரெக்ட். ஏன்னா ஏ ஈக்குவல் டு ஜெட்னு சொல்லிட்டோம், பி ஈக்குவல் டு ஒய்னு சொல்லிட்டோம், சி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம், அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட்டு எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஜெட், அதுவுமே கரெக்ட். எப்படின்னா எம் ப்ளஸ் என் 13 + 13, அப்புறம் எல் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஜெட், ஏவும் ஜெட்டும் 1 1, எல் அண்ட் ஓ வந்து 12, ஓ 12, ஏ 1, ஜெட் 1. அப்போ 13 + 13 = 26 ஈக்குவல் டு 12 + 12 + 1 + 1, ஸோ 26, அதுவுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டியாக தான் இருக்கும். இப்படியும் நீங்கள் பார்க்கலாம், இல்லைனா இதுவும் பார்க்கலாம், இ ஜி ஜே ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ ஏ 1, பி 2, சி 3 அப்படின்னா டி 4 வரும், இ வந்து 5 வரும். இ 5 வந்துச்சுன்னா 6 வந்து எஃப் வரும், ஜி வந்து 7 வரும், ஜே வந்து ABCDEFGHIJ வந்து 10 வரும். ஸோ 10ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ அதுதான் ராங் ஆன்சர் அப்படின்றது. வித்தவுட் பென், பென் பேப்பர்ஸ்லாம் இல்லாமே நம்ம வந்து ஈஸியாக போடலாம். நீங்கள் இந்த எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ ப்ளஸ் தட்டுன்னு போடணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம இந்த ரிவர்ஸ் ஆர்டர் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஏலேருந்து தான் நம்ம ரீசனிங்காக நிறைய பேசிக் பார்த்துருப்போம். ஏ 5 5 அரேஞ்ச் பண்ணியிருப்போம், அண்ட் தென் ஏவை வந்து ஏலேருந்து ஜட் வரைக்கும் கவுண்ட் பண்ணியிருப்போம், ஜட்லேருந்து ஏ வரைக்கும் ரிவர்ஸ் கவுண்ட் பண்ணியிருப்போம் 1 2 26. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சரிசமமாக பிரிப்போம், அதாவது ஏலேருந்து எம்மையும் என்னிலேருந்து ஜட்டையும் சரிசமமாக பிரிப்போம். ஸோ அந்த மாதிரி பிரித்து போடும்போது எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஜெட் அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணவே வேண்டாம், நம்ம அப்படியே ஈக்குவல் டு வச்சே போட்டுக்கலாம். ஸோ என்னென்னா எம்என்னா என் வரும், எல்என்னா ஓ வரும் அப்படின்றது ஈக்குவல் டு வச்சே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்தவுடனே பார்த்தோடனே பயந்துடக்கூடாது, ஜஸ்ட் அப்ரோச் பண்ணணும். மற்ற க்வெஷ்சன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் க்வெஷ்சன்லேயே ஆன்சர் இருக்கும். ஸோ அதனால தான் மேக்ஸ் வந்து ஈஸியான சப்ஜெக்ட், அதாவது எல்லாருமே சொல்கிறது ஈஸியான சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மேக்ஸ், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பார்க்கலாம். அன்டில் தென் பை.